ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியன் படத்தின், அதாவது இந்தியன் டூ படத்தினுடைய டேல கொஞ்ச நேரத்துக்கு முடிய லான்ச் பண்ணாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டர் ரிவ்யூ பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இல்லை ஜனனி, ஆமாப்பா, ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டெய்லர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி டீசர் விட்டாங்க, பட் டெய்லர் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம கூட பேசியிருந்தோம் ஒரு நாளைக்கு முன்னால். அப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க, டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் விட்டுருக்காங்க. பக்கா கமர்ஷியலாக ஆக்ஷன் மீன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கமல் சார் வந்து நம்ம கடைசியில் தான் வருவார்னு சொன்னோம், பட் டெய்லர் பார்த்தா அந்த மாதிரி தெரியல. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே அவருடைய போர்ஷன் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, ஏன்னா பார்க்கும்போது இவ்வளோ சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அப்படிங்கும் போது த்ரூ அவுட் அவர் செகண்ட் ஹாஃப்ல த்ரூ அவுட்டா இருப்பாரு. அண்ட் லொகேஷன் எத்தனை, லைக் எவ்வளோ பிரம்மாண்டம், அதெல்லாம் பார்க்கும்போது திரும்ப சங்கர் சார் அவரோட பாணியில தான் எடுத்திருக்கார். ஐயோ, பிரம்மாண்டம் தான். அந்த மெட்ரோக்குள்ள கமல் சார் அந்த இது ஓட்டிட்டு வர மாதிரி இருக்கா இருக்கட்டும், கார் அந்த ரோட்ல பறக்கிறதா இருக்கட்டும், ஓவராலாவே கும்பல் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் சோசியல் மெசேஜ் அதிகமா இருக்கும், சமூக பிரச்சனை பப்ளிக் அதிகமா காட்டுவாரு. ஒரு ஃப்ரேம் வச்சா ஒரு 300-400 பேர் அந்த மாதிரி தான் நிறைய சீக்வன்ஸ் இருக்குல்ல, போராட்டம் அது இது டிராஃபிக் நிறைய மக்கள் அவங்களுடைய மனநிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு. கண்டிப்பா. அண்ட் ஒரே ஒரு சீன்ல அந்த பழைய படத்தோட அந்த ஒரு சீக்வன்ஸ் அது அப்படியே ஒரு ஒரு கூஸ்பம் மொமெண்டா இருக்கு. அது மாஸ்டர்பீஸ். எஸ், அது மாஸ்டர்பீஸ். ஆமா, அது எனக்கு தெரிஞ்சு அந்த இந்தியனை கம்பேர் பண்ணா இது டோட்டலா வேற மாதிரி இருக்கு. லுக் வைஸ், கேமரா எல்லாமே சொல்றேன், அது ஒரு 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 பேட்டர்ன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதை கம்பேர் பண்ண முடியாது. அதான் இந்தியன் படத்தை பத்தி சொல்றதா இருந்தா அது எல்லாருக்குமே பிடிச்சது. ஈவன் ஹார்ட் கோர் ரஜினி சார் ஃபேன்ஸும் கூட இந்தியன் படத்தை பார்த்தாங்க, நல்லா இருக்குனாங்க. ஏன்னா அது குறை சொல்ல முடியாத ஒரு படம் இல்லை, எல்லாரும் கொண்டாடின ஒரு படம். பட் இது இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு மாதிரி இருக்குது, பார்க்கலாம். ஆனால் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் நிறையா இருக்கு உண்மையிலே. சங்கர் சார் அவருடைய பிரம்மாண்டம், அவருடைய ஸ்ட்ராங் கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பாப். அண்ட் நீங்கள் சொன்னது தான், இப்போ வந்து கமல் சார் படம், ரஜினி சார் படம் வந்து பார்ட் டூ இத்தனை வருஷம் கழிச்சு வந்தால் அது என்ன நடக்கும்னா, நம்ம குழந்தைங்களா அந்த பார்த்துருப்போம், அந்த ஜென்ரேஷனோட கிட்ஸ் வந்து இப்போ பார்ப்பாங்க. ஸோ இந்த இது வேற யாருக்குமே வராது. கமல் சார் ரஜினி சார் இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ்க்கு தான் அமையும். ஸோ அவங்களோட ஒரு மூவி இத்தனை வருஷம் கழிச்சு அது பார்ட் டூ எடுக்கிறாங்கன்றது அந்த ஃபீலே வந்து பயங்கர நாஸ்டாலஜிக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பழைய விஷயங்கள் ஒரு சிலது நினைச்சிருக்காரு இல்லையா, ஸோ அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. பட் இது வந்து ஒரு மாடர்ன் வெர்ஷனா, ஒரு லேட்டஸ்ட், ஒரு அப்கிரேட் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. கரெக்ட். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை பேன் இண்டியன் ஃபிலிமா தான் ரிலீஸ் பண்ண முடியும். நம்ம ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடா, ஈவன் ஹிந்தி, எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தணும். இதுல நான் பார்த்ததுல கமல் சாரோட கெட்டப் வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கு. நேத்தே ஒரு கெட்ட நம்ம கூட பேசணும் இல்லையா, பின்னாடி ஷார்ட் மாதிரி விட்டுருந்தாங்க, தாடிலாம் வச்ச மாதிரி. அதை யாருமே எதிர்பார்க்கல, ஏன்னா அவங்க விட்ட ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே கிளீன் ஷேவ்ட், அந்த பழைய சேனாதிபதி மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ டெய்லர் பார்க்கும்போது நிறையா, ஐ மீன் நிறையா கெட்டப் இருக்கு உள்ள, ஒயிட் பியர்ட் அண்ட் முஷ் வச்சுக்கிட்டு ஷர்ட்லாம் அவுத்து போட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி, அந்த ஐ படத்தில் வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸை, முக்கியமாக தியேட்டர் ஆடியன்ஸை அவங்க வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி வா மூமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக படத்தில் இருக்கும் போல இருக்கு. கண்டிப்பாக. அண்ட் எஸ்ஜே சூர்யா அவர்கள் அந்த ரெண்டு கிளிம்ஸ் தான், பட் ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன், ஒரு ஒரு நடிகன் அப்படிதான் காட்டுறாங்க, ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான் காட்டுறாங்க. ஓகே, ஒரு செலிபிரிட்டி ஆக்டர் மாதிரி தான் தெரியுது, அதுவும் பணக்கார ஆக்டர், ரொம்ப பந்தா பண்ற ஆக்டர் மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம ஊர்ல யாருமே அந்த மாதிரி இல்லை, பாலிவுட்ல நிறைய பேர் லிங்க் பண்ணிக்கலாம். இல்ல, எல்லாமே நிறைய விஷயம் வந்து, ஐயோ சங்கர் சார் இதெல்லாம் யோசிச்சுதான் வச்சிருப்பாரு. அந்த மூவியோட, சாரி, மேரேஜஸோட எக்ஸ்ட்ரா கன்ஸா, அந்த செலிபிரேஷனா இருக்கட்டும், அந்த தங்க கட்டியை வச்சு அந்த துலாபாரம் பண்றது, சோ பணம் வந்து ஒரு பக்கம் மட்டும் சேருது, சேருது ஒரு பக்கம் சேரல. இது இது இந்த மெசேஜ் தான் அவர் வந்து ஏற்கனவே பண்ணியிருப்பாரு. நிறைய படங்கள்ல சிவாஜினே அதான் சொல்லியிருப்பாரு. ஓகே, அதான் அவருடைய முந்தைய படங்கள்ல இருக்க எல்லா கருத்துமே இதுலயும் இருக்கு. அது நீங்க சொன்ன மாதிரி மாடர்ன் வெர்ஷன். அதான் கமல் சார் செகண்ட் ஹாஃப்ல வந்தாலும் நிறைய இது டீகோட் நிறைய பண்ணலாம் போல இருக்குங்க. ஏன்னா கமல் சார் அரெஸ்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க, ஒரு கிரேவியார்ட்ல டக்குன்னு எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. அதுக்கு முன்னால இந்தியன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சாங் வந்துருச்சு, ட்ரெயிலரும் அப்படிதான் இருக்கு. முன்ன ஒருத்தர் இருந்தாரு, மறுபடியும் வரணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நெடுமுடி வேணும் சார் வந்து சொல்றாரு, ஆமா அப்படின்னு சொல்லி அவரை பத்தி போலீஸ்காரங்க எல்லாம் போட்டு காட்டுறாரு. ஸோ அவர் ஒரு ட்ராக் பண்ணி வர வைக்கிறாங்க போல இந்தியாக்கு, ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சூழ்ந்துட்டாங்க. அவரை கோர்ட்ல நிப்பாட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஷாட் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் மாறுறாரு போல, ஏன்னா சித்தார்த் சொல்றாரு
என்ன சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்கிறீங்க, போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அழுகிறாரு. ஓகே, அது மாதிரி நிறையா ஒரு ஃப்ளேவர், அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஃப்ளேவர் இருக்கும் போல இருக்கு. கண்டிப்பாக அதான் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஏன்னா அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணுற மாதிரி பலகைகள் வச்சு உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ அதுதான், அதுக்கப்புறமா வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்து, ஆனால் அதுக்கும் ஒரு ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஆமாம், அவர் ஒருவேளை ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம தான் போராடணும், எல்லாரையும் அதே மாதிரி வர முடியாது, எல்லாரும் அதே மாதிரி பண்ண முடியாது, அவங்க வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லி அமைதியாக போகும்போது வேற ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் போல. அப்போ மறுபடியும் சேனாதிபதியா மாறுறாருன்னு நினைக்கிறேன். ஓ, நான் அப்படி யோசிக்கல, பார்க்கலாம் படம் பார்த்து. நான் என்ன யோசிக்கிறேன், ஏன்னா ஜீரோ டாலரன்ஸ்னு போட்டாங்க, அப்படின்னா அவர் அமைதியா போறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். சூப்பர்மேனோட படத்துல பாத்தீங்கன்னா நான் ரெண்டும் ஒரே கதைன்னு சொல்ல வரல, அதுல வந்து எப்படின்னா அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மீன்ஸ் அவர் வந்து நிறைய பேரை காப்பாத்தின ஒரு ஆள் தான், ஆனா அவர் மேலேயே பிரச்சனையா வரும் கோர்ட்ல. நீங்கள் காப்பாத்துறேங்கிற பேர் நிறைய பேர் அழிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது இது எதுவும் வேணாப்பா அப்படின்னு நிறைய அவென்ஜர்ஸ்லேயே காமிச்சிருக்காங்க. சூப்பர் ஹீரோஸ் கதையில நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. ஓகே, என்னதான் காப்பாத்தினாலும் நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னு மேலே அவங்க மேலே கேஸ் போடுவாங்க. அவங்க சூப்பர் பவர்ஸ்லாம் விட்டுட்டு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருப்பாங்க, ஒரு ஸ்டேஜில் மாறுவாங்கல்ல, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன். அது இந்தியன் தாத்தாக்கும் ஒத்துப்போகும்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட காமிச்சதான் எனக்கு அப்படி தான் தெரியுது. சித்தார்த் சொல்றாரு, நீங்க எதையும் டாலரன்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொல்லும் போது கமல் சார் அழுகிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ரெலாக் வரும் போல இருக்கு. என்னன்னா நீ வந்து காந்திய வழியில நீ போராடு, நேதாஜி வழியில நான் போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் போல இருக்கு. அந்த கட்டி போட்டு லைவ் டிவியில வந்து மர்டர் பண்றது வந்து அதுல ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ அதை இதில் வச்சிருக்காங்க, நிறைய லிங்க் பண்ணிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. பார்க்கலாம் அதுக்கப்புறம். இல்லை அதை நான் சொன்னேன்ல, அந்த ஒரு சில விஷயங்கள்லேருந்து அந்த படத்தில் வச்சது அதே மொமெண்டம் இங்கே கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஒரு வாவ் ஃபேக்டர் தான் இருக்கு. பிரில்லியன்டான ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு ரஷ்யா மாதிரி ஒரு பிளேஸாக இருக்கட்டும், ஷிப்ஸ், போட்ஸ், ஹெலிகாப்டர், அது இது பிரம்மாண்டம், என்னென்ன வேணுமோ எல்லாமே படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சங்கர் சார் எடுத்திருக்காரு. அண்ட் நம்ம வந்து காஸ்ட் பற்றி பேசலை, அது சங்கர் சாரை பற்றி கொஞ்சம் பேசினா கமல் சார் பற்றி நிறையா பேசிட்டோம். சித்தார்த் ஓகே, அவர் எப்பயும் போல நல்லா தான் பண்ணியிருக்காரு. மற்ற இந்த ஹீரோயின் மாதிரி அவங்களாம் பெருசாக எனக்கு தெரியவே இல்லை, லைட்டில் அங்கங்கே தான் வராங்க. நான் கவனிச்சிட்டு இருந்தது விவேக் சார் எங்கே வருவார்னு பார்த்துட்டு இருந்தேன், ஒரு ஃப்ரேமில் தான் வரார், அவர் பெருசாக வரல. நெடுமுடி வேணு சார் ரெண்டு மூணு இடங்களில் காட்டுறாங்க, அவங்கெல்லாம் இப்போ இந்த படம் எடுக்கும்போது உயிரோடு இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. ஈவன் மனோபாலா சார் அவர் ஒரு ஷாட்டில் காட்டுவாங்க, பெரிய இழப்பு. பட் அவங்கள இவ்வளோ கஷ்டத்தில் எடுத்து முடிச்சிருக்காங்கிறது இன்னொரு விஷயம். ஆமா, எனக்கு இன்னும் ஒரு சிலரோட கேரக்டர்ஸ் எல்லாம் பெருசா காட்டல அப்படின்னு தோணுச்சு. பாபி சிமாவ லைட்டா காட்டுறாங்க. ஆ, போலீஸ் காஜல் அகர்வால், அவங்க காஜல் அகர்வால் வந்து பார்ட் 3 ஆ? ஓ, இதுல இல்லவே இல்ல, ஒரு சீன்ல கூட இல்ல. ஓகே, பார்ட் 3 ல தான் ஃபுல்லா வருவாங்க அவங்க கேரக்டரா, அப்பதான் காட்டுவாங்க போல இருக்கு. ஓகே, ஜெகன் இருக்காரு. ஜெகன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ மூவிஸ்ல பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு. ஓகே, அண்ட் காளிதாஸ் ஜெயராம் இருக்காரா, எப்படி அவர் அவர் பேர் இருக்கு, ஆனா அவர் நான் எதுலயுமே பாக்கல. நீங்க கவனிச்சீங்களா? நான் கவனிக்கலங்க, நான் மறுபடியும் ஒரு 4-5 தடவை பார்த்துட்டேன், மறுபடியும் பார்த்து இன்னும் செகண்ட் டீகோட் பண்ணலாம். ஓகே, போ. இதுல எனக்கு வித்தியாசமா பட்டது கமல் சார் அந்த ஃபைட் பண்றது, ஏன்னா பார்ட் 1 ல ஃபைட்டே பண்ண மாட்டார், அவர் வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி தான், அப்படி அடிச்சாருன்னா அவ்வளோதான் விழுந்துருவாங்க, அவ்வளோதான், அவர் தொட்டாலே போதும், ஜஸ்ட் 2-3 ஆக்ஷன் லைட்டா ஒரு ஸ்டெப் மட்டும்தான் இருக்கும். பட் இதுல அவருக்கு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் ஃபைட் வச்சிருக்காங்க. ஐப்படத்தில் வர்ற மாதிரி. ஸோ ஓகே, அதான் அதோட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாடர்ன் வெர்ஷன், இப்போ இருக்கிற ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்குங்க. தெரில, நம்ம டீகோட்னு பண்ணுவோம், அது நிறையா விஷயங்கள் உள்ளே வச்சிருக்காரு. ஓகே, இல்லை அதுலேயே சொன்னாங்க இது மர்மம் இல்லை வர்மம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். பட் என்னன்னா சேனாபதி வந்து ஒரு ஒரு சோல்ஜர், அந்த காலத்து சோல்ஜர், அவர் வந்து லைக் நார்மலாக இருக்க மாட்டார், அந்த ஒரு இதோட தான் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருப்பார். அந்த கேரக்டரைசேஷன் இப்போ கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் திட்டும்போது அம்மா சொல்லுவாங்க, ஏய் அவரை யாரு நினைச்ச அப்படின்னு சொல்லிதான் அந்த மொமெண்ட் இருக்குல்ல,
இப்போ வந்து அந்த மொமெண்டம்லாம் எதிர்பார்க்க கூடாது. இது இந்த மாடர்ன் வெர்ஷன், ஏன்னா இப்படி ஃபைட் பண்றாரு, ஸ்டன்ஸ் ட்ரெயின்குள்ள அந்த ஸ்டன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அந்த மாடர்ன் வெர்ஷன் தான். நம்ம இப்போ இருக்கிற கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கலாமே, அதெல்லாம் வேணும் தான் ஆடியன்ஸுக்கு. அது லார்ஜர் தன் லைஃப் வேணும், ரொம்ப இயல்பாக போக முடியாது. எனக்கு இன்னைக்கு நான் ஒரு கமல் ஃபேன் பார்க்கும்போது அவர் என்ன வருத்தப்பட்டார்னா, இனியன் டூவில் எங்கர் வெர்ஷன் காட்டுவாங்களா, அது இந்த படத்தில் இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னா. ரொம்ப தான் இருக்காது, என்ன பண்ண முடியும், ஏன்னா அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னியனில். எங்கர் வெர்ஷன் வந்து இப்போ இருக்கிற இளைய தலைமுறையை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அவர் தப்பு பண்ணுவார், பட் நான் என்ன பண்ண முடியுங்க, சமுதாயம் இப்படி தான் இருக்குது, நான் முன்னேறணும், என்னென்ன பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னு கேட்பார். ஸோ அவருக்கு சாங்கு, ஸோ அந்த காமெடி வெர்ஷன் அதெல்லாம் அதில் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சீரியஸான வெர்ஷன் வந்து எல்டர் கமலை வச்சு பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதில் வந்து டோட்டலாக அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் பிளாக் மட்டும்தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு லவ் ட்ராக் போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா சித்தார்த்தும் சீரியஸான ஒரு ஆள் மாதிரி தான் காட்டுறாங்க. எனிவேஸ் ஓவராலாக பார்க்கும்போது ஓகே தான். மற்றபடி நம்ம அந்த பழைய படங்களை ஒப்பிட்டு இப்போ வந்து சொல்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம தியேட்டரில் பார்த்தோம். பட் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் ஆடியன்ஸை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரியும், அவங்க இந்த வாவ் ஃபேக்டர்ஸ் அங்கங்கே வச்சாலே படம் சக்ஸஸ்ன்னு இருக்குல்ல, அது இதில் நிறையா இருக்கும். சங்கர் சாருடைய அந்த மேஜிக் பிரம்மாண்டம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்.